हेलो फ्रेंड्स, वेलकम टू ज़ामिस किचन। இன்னைக்கு நம்ம பார்க்க போற ரெசிபி என்னன்னு பாத்தீங்க அப்படினா நுங்கு வச்சு புட்டிங் வந்து எப்படி செய்யலாம்னு பார்க்க போறோம். ஸோ நம்ம வந்து ஆல்ரெடி நான் சொல்லியிருக்கேன், சைனா கிராஸ் வச்சு நீங்கள் வந்து நிறையா புட்டிங் வந்து நீங்கள் செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ நுங்கு சீசன்னால் இன்றைக்கி தான் கிச்சன் நுங்கு கிடச்சிது. ஸோ அதனால் வந்து வாங்கிட்டு வந்தேன். ஸோ ஆஸ் யூஷுவல் மெத்தட் தான், நான் வந்து சைனா கிராஸ் வந்து இன்றைக்கி ஒரு 10 மினிட்ஸ் வந்து தண்ணியில் வந்து ஊற வச்சுருக்கேன். அதுக்கப்புறமா ஒரு 250 ml ஆஃப் மில்க் எடுத்திருக்கேன், 1/4 கப் வந்து சுகர் எடுத்திருக்கேன். அண்ட் வந்து நுங்கும் பாலுக்கும் வந்து டிஃப்ரென்ஸ் தெரியணும் அப்படின்றதுனால கொஞ்சமாக ரோஸ் மில்க் எசன்ஸ் எடுத்திருக்கேன், ஒரு 1 tbsp போல் எடுத்திருக்கேன். அண்ட் வந்து நுங்கு வந்து ஒரு 4 நுங்கு வந்து குட்டி குட்டி பீசஸாக வந்து ஸ்லைஸாக கட் பண்ணி எடுத்திருக்கேன். ஸோ நுங்கு வந்து நீங்கள் தண்ணி ஃபஸ்ட்டு வந்து குடிச்சிருங்க, அது குடிச்சிட்டு அதுக்கப்புறமா வந்து அதை கட் பண்ணி எடுத்துக்கோங்க, என்ன தண்ணியோடு நம்ம போட முடியாது. ஸோ இப்போ எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துடலாம். ஸோ இதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா நான் வந்து இனிஷியலாக வந்து ஒரு 1 tumbler போல் தண்ணியை ஆட் பண்ணுறேன். ஸோ இதில் நம்ம ஊற வச்சுருந்தோம் இல்லையா சைனா கிராஸ், அதை வந்து வடித்து எடுத்துக்கோங்க. ஸோ நல்லா கரையட்டும், கரைஞ்சதுக்கப்புறம் நம்ம பால் சேர்த்துடலாம். ஸோ பார்த்தீங்க அப்படின்னா இப்போ வந்து கடல் பாசி வந்து நல்லாவே கரைஞ்சிருச்சு. ஸோ தண்ணியில் வந்து உங்களுக்கு அது கொஞ்சம் கூட இருக்கக்கூடாது, அப்படி இல்லாமல் இருந்துச்சுன்னா தான் வந்து உங்களுக்கு சாப்பிட்றதுக்கு வந்து கரெக்டாக இருக்கும், இல்லாட்டி நடுவில் வந்து ஏதாவது ஒரு மாதிரி நர நரம் இருந்துகிட்டே இருக்கும். இப்போ இது கூட பால் ஆட் பண்ணிடலாம். ஸோ நல்லா கிண்டி விட்டுருங்க. இப்போ இது கூட நம்ம வச்சுருந்தோம் இல்லையா சுகர், அதையும் ஆட் பண்ணிக்கலாம். இது கூட நீங்கள் மில்க் மேலும் ஆட் பண்ணிக்கலாம், சுகருக்கு தகுந்த மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இது நல்லா கரையட்டும், கிண்டி விட்டுட்டே இருங்க. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா பால் சக்கரை எல்லாமே நல்லா கரைஞ்சிருச்சு. ஸோ ஸ்டவ் வந்து சிம்மில் வச்சுக்கோங்க, ரோஸ் மில்க் எசன்ஸ் இருந்தால் ஆட் பண்ணிக்கலாம். இது ஆப்ஷனல் தான், உங்களுக்கு வேணும்னா பண்ணிக்கோங்க, இல்லை வேணாம் அப்படின்னா நீங்கள் நார்மலாக ஒயிட்டாகவே இருந்துட்டு போகணும், ப்ராப்ளம் இல்லை. நல்லா கலந்து விட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. இப்போ இது ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிடலாம். ஸோ பார்த்தீங்க அப்படின்னா இப்போ வந்து ஒரு பாத்திரத்துக்கு நான் மாற்றிட்டேன். ஸோ இப்போ நம்ம நுங்கு வச்சுருந்தோம் இல்லையா, அதில் வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் இதை வந்து அப்படியே வந்து ஃப்ரிட்ஜில் வைக்கலாம், இல்லை நீங்கள் வந்து உங்களுக்கு தகுந்த மாதிரி ஷேப்பில், இல்லை வந்து இது மாதிரி டிஃபன் பாக்ஸில் வந்துட்டு குட்டி குட்டி டிஃபன் பாக்ஸில் நீங்கள் மாற்றி வச்சுக்கலாம். ஸோ நான் குட்டி டிஃபன் பாக்ஸில் தான் மாற்றி வைக்க போகிறேன். ஸோ பார்த்தீங்க அப்படின்னா இப்போ வந்து நான் டிஃபன் பாக்ஸில் ஆக்சுவலாக மாற்றி வச்சுருக்கேன், குட்டி குட்டியாக மாற்றி வச்சுருக்கேன். நீங்கள் ஒரே பாத்திரத்தில் கூட வச்சுக்கலாம், இல்லை உங்களுக்கு எந்த மாதிரி ஷேப் வேணுமோ அப்படி நீங்கள் வச்சுக்கலாம். ஸோ நீங்கள் வந்து குட்டியாக பாத்திரத்தில் நீங்கள் வைக்கிறீங்க அப்படின்னா கொஞ்சம் சீக்கிரமாக செட் ஆயிரும், பெரிய பாத்திரத்துலாம் கொஞ்சம் லேட் ஆகும் அவ்வளோதான். பட் ஆனால் மேக்ஸிமம் 1 hourல வந்து உங்களுக்கு கண்டிப்பாக செட் ஆகிடும். ஸோ 1 hour கழிச்சு அது எப்படி இருக்குன்னு நம்ம வந்து பார்க்கலாம். ஸோ பார்த்தீங்க அப்படின்னா இப்போ வந்து நம்ம புட்டிங் உள்ளே வச்சு கிட்டத்தட்ட ஒரு 1 hour கிட்ட ஆச்சு. இப்போ நம்ம ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். ஸோ இங்கே பாருங்கள் அது எவ்வளோ வந்து அழகாக செட்டாக இருக்குன்னு சொல்லிட்டு, தொட்டு பார்க்கும்போது எங்களுக்கு வந்து ஜெல்லி கன்சிஸ்டன்சி ஆக்சுவலாக வரணும், அப்போ தான் செட் ஆயிடுச்சுன்னு அர்த்தம். ஸோ இப்போ நான் வந்து நான் அன்மோல் பண்ணிட்டு உங்களுக்கு காட்டுறேன். ஸோ பார்த்தீங்க அப்படின்னா இப்போ நான் அன்மோல் பண்ணிட்டேன், இங்கே பாருங்கள் நுங்கு நமக்கு ஆட் பண்ண கட்டுப்பாசி எல்லாம் நல்லாவே செட் ஆகிருக்கு. இப்போது நீங்கள் வந்துட்டு இப்போ திருப்பி போட்டு பார்த்தீங்கன்னா நுங்கு உங்களுக்கு வந்து மேலே இருக்கிறது தெரியும், பாருங்கள் இங்கே நுங்கு இருக்கிறது தெரியுது. ஸோ வந்து ரொம்ப வந்து வெயில் காலத்துக்கு வந்து நல்ல குளிர்ச்சி தரக்கூடிய ஒரு ரெசிபி தான் இது, நுங்கும் நம்ம கடல் பாசியுமே. ஸோ வந்து சம்மர் டைமுக்கு கண்டிப்பாக நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள், ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸ் என்னென்றதை ஷேர் பண்ணுங்கள். சேனல் பிடிச்சிருந்துச்சுன்னா ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். பாய் பாய்.